Hi friends, welcome kitchen Tamil channel ku anbudan varavirukken iniki nama channel la neenga romba naala kedittu irundha video da so terrace चैनल वो उदा डना अंत चेनल पेट नम्बर चेक पड़ी के वाट्सअप कॉन्टेक्ट पड़ा वो नम्बर डवट्सा क्लियर पड़ा
சுக்கி அந்த சீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக க்ரோ ஆனது. மண் பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பரான மண், அவங்களே மிக்சடு மண் தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அது போக கொக்கோ பீட்டும் வாங்கிக்க சொன்னாங்க, ஏன்னா வந்து ரேட் வைஸ் ஜாஸ்தியாகுன்றனால ஐடியாஸ் கொடுத்துருந்தாங்க. எங்கிட்ட இந்த மாதிரிலாம் தான் டூல்ஸ் வச்சுருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் காசு போட்டு டூல்ஸ்லாம் கரெக்டாக ப்ராப்பராக வாங்கியிருந்தேன். வீட்டில் வச்சுருந்தேன் மணி பிளான்ட் எல்லாமே எடுத்தாந்து மாடிக்கு எடுத்தாந்துட்டோம். ஸோ எல்லாத்தையும் ஒரே இடமாக மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஸோ எல்லாமே சீட்ஸ் க்ரோ ஆனது, கொக்கோ பீட் குவாலிட்டியாக இருந்தது, மண் எல்லாமே ரொம்ப சூப்பராக க்ரோ ஆனிச்சு, எல்லாமே பர்ஃபெக்ட் தான். ஸோ பேக்கிங்கும் நல்லா இருந்தது, ரேட் வைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. நான் மூட்டை வந்து 3 மூட்டை வாங்கினேன், ஒரு மூட்டை வந்து 20 கிலோ. ஸோ இப்போ கொக்கோ பீட்டை ஊற வச்சுட்டு இப்போ செங்கக்கல் இந்த மாதிரி அடுக்கி மேலே வந்து எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா டைல்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சென்டரில் அடுக்கி வச்சுட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த கொக்கோ பீட்டு வந்து ஊற வச்சுருந்ததை ஒரு கால் பேக் அந்த மாதிரி ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஹோலில் போகக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து ஹோலை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணிகிட்ருந்தாங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் வந்து ஊற வைக்கலாம். குட்டீஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அன்னைக்கு டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதுக்காகவே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபேமிலியோடு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ அப்போ தான் ஒரு ஃபீல் ஆனது எங்களுக்கு, விவசாயம் பண்ணுறது கூட நல்ல ஒரு என்ஜாயபுளாக தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து மேலே வந்து இந்த மிக்ஸ்டு சாயில் ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த சாயில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மண், கொக்கோ பீட்டு, வெர்மி கம்போஸ்ட், இது மூணு கலந்தபடியே இருக்கும். பட் இது மொத்தமாக நம்ம 5 கிலோ 5 மூட்டை 10 மூட்டைன்னு வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாதி கொக்கோ பீட்டும் பாதி மண் கலவை கால்வாசி வந்து மண்புழு வரும் சேர்த்துக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டில் தான் நாங்கள் வந்து பண்ணோம். குட்டீஸும் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஹஸ்பண்டும் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டாஃப் தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் வரக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, டெரஸில் வந்து ஷெட்டு போட்டிருந்தா செடி வளர்க்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எனக்கும் அதுதான் வந்தது, ஏன்னா டெரஸ் வீணாகிடும்ன்றனால. அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, டெரஸில் ஷெட்டு போட்டிருந்தீங்கன்னா செடி வந்து வளராது, செடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சன்லைட் தான். ஸோ அதனால் வந்து டெரஸில் ஷெட் இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா கழுவி விட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்களாம் சாப்பிட போயிருக்காங்க. ஸோ ஒரு காலையில் ஒரு
வந்து ப்ராப்பராக நம்ம ஷேட்னிட் கட்டினா தான் செட் ஆகும். நம்மளாம் வீட்டில் என்ன பண்ணாலும் செட் ஆகலை. நான் வந்து ஒரு ரெண்டு மூணு டைப்லலாம் பண்ணியிருப்பேன்னு